லேர்ன் அண்ட் வாஸ் அண்ட் அண்ட் வேஸ் ஸோ இனி நம்ம என்ன விஷயம் அப்படின்னு ஸ்டார்டிங்லேவா ஸோ இனி நம்ம என்ன விஷயம் அப்படின்னு ஒரு நிமிஷம் ஸோ இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பார்த்தா உள்ள வந்துருப்பீங்க ஐ குவிட் எஸ் ஐ குவிட்னா நான் யூடியூப்பை குவிட் பண்ண போகிறேன் அப்படிலாம் கிடையாது நம்ம யாருக்காவது நான் குவிட் பண்ணிடலாம் ஐ குவிட் நான் இந்த வேலையை விட்டுடலாம் ஸோ அப்படிங்கிற தாட் எக்கச்சக்க பேருக்கு வந்துருக்கும் ஸோ இந்த தாட்டெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது ஒரு விஷயத்தை நம்ம இப்போ என்னால் செய்ய முடியலாம் குவிட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும்போது ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ஸோ உங்களுக்கு ஒரு வேலை நீங்கள் ஏதோ வேலை செய்கிறீங்க அந்த வேலை செய்து எனக்கு பிடிக்கலை ஸோ நான் அதை குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபினான்ஷியலாக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு பாருங்கள் ஸோ நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் ஆட்டோமேட்டிக் ஜாப்பை விட்டுடலாம் ஸோ ஆனால் நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு ஒன்ஸ் உங்களுக்கு தோணிடுச்சுன்னா உங்கள் மைண்டே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜாபை நீங்கள் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு உங்களை கொண்டு போயிடும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் குவிட் பண்ணணும் ஒரு விஷயத்தை நீங்கள் குவிட் பண்ணணுன்னா உங்களுக்கு செகண்டரியாக என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஸோ மெயினாக இந்த விஷயம் தான் இருக்குது செகண்டரியாக எதாவது இருக்கா இப்போ நான் அதை குவிட் பண்ணிட்டேனால என்னால் வேறு எதாவது வேலை செய்ய முடியுமா ஆர் வேறு எதாவது ஜாப் தேட முடியுமா வேறு எதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா ஸோ இப்படி அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண எனக்கு காசு இருக்கா இல்லையா ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஒன்ஸ் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த குவிட் பண்ணணுங்கிற எண்ணம் வருமா வராதாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக குவிட் பண்ணலாம் அப்படி ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக ஆகிற வரைக்குமே நீங்கள் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் ஐ குவிட் எதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் எதனால் குவிட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க எதுக்கு அந்த வேலையை நம்ம விடுறோம் அது ஜாபாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் எதுக்கு அந்த வேலையை நம்ம விடுறோம் அப்படிங்கிறது நல்லா ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு பாருங்கள் பிடிக்கலன்னு விடுறீங்களா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குன்னு விடுறீங்களா எப்படி சொல்கிறது எனக்கு இங்கே போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி விடுறீங்களா ஸோ இந்த மாதிரி எதுக்காக அந்த ஜாபை விடுறோம் அப்படிங்கிற எண்ணத்தை உங்கள் மைண்டில் நல்லா பதிவு வச்சுக்கோங்க அந்த எண்ணம் ஸ்ட்ராங்கானதாக இல்லையா அப்படிங்கிறது உங்கள் மைண்டு ஒரு தடவைக்கு யோசிச்சு பாருங்கள் விடலாமா வேணாமா எதுக்காக விடுறோம் அப்படிங்கிறத ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள் அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் ஐ குவிட் எதனாலங்கிறது நம்ம பார்த்தாச்சு ஸோ ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்காமா அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு ஒரு வேலையை விடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி சொல்கிறது இப்போ ரீசன் நமக்கு வந்து நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதாக இந்த வேலையை விடுறேன் அப்படின்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பணம் இருக்கா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சோர்ஸ் இருக்கா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண லேபர்ஸ்லேருந்து எல்லாமே நம்மகிட்ட இருக்குதா அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஜாபை விடலாம் அண்ட் இப்போ நான் இந்த வேலையை விட்டுட்டு என்னுடைய சைட் பிஸ்னஸ் நான் ஒரு சைட் பிஸ்னஸ் பண்ணுறேன் இந்த வேலையை விட்டுட்டு அந்த சைட் பிஸ்னஸ் நான் போக போகிறேன் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் இந்த வேலையில் இருக்கிற சேலரி எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் உங்கள் பிஸ்னஸில் வர வருமானம் எவ்வளோன்னு அப்படின்னு செக் பண்ணுங்கள் இப்போ இந்த வேலையில் எனக்கு ஒரு 30,000 சேலரி வருது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பிஸ்னஸில் ஒரு 10-15,000 தான் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஜாபை விடக்கூடாது ஏன்னா உங்களால் இந்த வேலையில் ஒரு 30,000 சம்பாதிக்கிறீங்க உங்கள் பிஸ்னஸில் ஒரு 15,000 சம்பாதிக்கிறீங்க ஸோ 45,000 உங்களுக்கு மந்த்லி உங்கள் கைக்கு தாராளமாக வரும் ஆனால் இப்போ நீங்கள் ஜாபை விட்டுட்டீங்க அப்படின்னு நீங்கள் இதில் போய் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு அந்த 15,000 வச்சு உங்களுடைய ஃபேமிலியோ இல்லை ஆள் உங்களுடைய இண்டிவிஜுவலோ நீங்கள் ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ அதனால் உங்களுடைய ஜாபோடைய சேல்ரியை விட உங்களுடைய சைட் பிஸ்னஸ்லையோ ஏதோ ஒன்று யூடியூபோ ஏதோ ஆனாலும் இருக்கட்டும் அதில் வர சேல்ரியோ அதில் வர வருமானமோ உங்களுக்கு எப்போ நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற ஜாபில் இருக்கிற சேல்ரியை விட 1 ரூபா அதிகமாக போதா அப்படின்னு பாருங்கள் 1 ரூபா அதிகமாக போனால் கூட வேலையை விடக்கூடாது 1 ரூபாலாம் அதிகமாக போனால் வேலையை விடக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது இப்போ இதில் 30,000 சம்பாதிக்கணும்னா இதில் உங்களுக்கு ஒரு 40,000 இதில் உங்களுக்கு வரணும் ஸோ அந்த மாதிரி டைமில் தாராளமாக அந்த வேலை நீங்கள் அப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் இதுக்கு வரலாம் ஏன்னா உங்களால் ஃபினான்ஷியலாக சஸ்டெயின் பண்ண முடியும் ஏன்னா இதில் உங்களுக்கு 30,000 வருது ஸோ இதில் உங்களுக்கு 15,000 வருது ஸோ இந்த 30,000 அதிகமாக எனக்கு இதில் வருது ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு மந்த்லி 40,000 ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 40,000 தான் வருது 45 ஆவரேஜாக சொன்னால் ஒரு 40-45 தான் ஆல்ரெடி வருது ஸோ நீங்கள் இந்த உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் எப்படி சொல்கிறது இந்த பிஸ்னஸ்லேயே உங்களுக்கு ஆல்ரெடி 40-45 வருதுன்னா இதில் உங்களுக்கு
30,000 வரும். ஸோ உங்களுக்கு 70,000 கூட இருக்கும், அந்த டைம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்பவே அதிகமாகும். ஏன்னா இங்கே உங்களுக்கு இங்கே உங்களுக்கு வருமானம் ஏற ஏற பிஸ்னஸில் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் உங்களால் ரெண்டுத்தையுமே பார்த்துக்க முடியாது. ஸோ இதில் ஒரு 40 to 45,000 உங்களுக்கு எப்படி சொல்கிறது வருமானம் வருதுன்னா தாராளமாக இந்த வேலையை விட்டு நீங்கள் இதுக்கு வரலாம், அந்த வேலையை தாராளமாக ஃபிட் பண்ணிடலாம். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு தடவை நீங்கள் குவிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இண்டிவிஜுவலாக முடிவு எடுக்காதீங்க. ஸோ யார்கிட்டையாவது கேளுங்க, அப்படி சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட முடிவு கேட்கக்கூடாது. நான் அந்த வேலையை விடலாமா விடக்கூடாதான்னு கேட்கக்கூடாது. அந்த வேலையை விடலான்னு இருக்கேன், நான் இதை குவிட் பண்ணலான் இருக்கேன், அந்த வேலையோ எதுவானாலும் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அதை குவிட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ நான் மவுண்ட் எவரெஸ்ட் ஏறணும்னு நினைக்கிறேன், பாதி தூரம் ஏறிட்டேன், ஆனால் இவனால் முடியல, குவிட் பண்ணலான் இருக்கேன், எதுவானாலும் இருக்கட்டும், அது குவிட் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் பக்கத்தில் யார் இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யாருனாலும் ஒரு ஒப்பீனியன் கேளுங்க. இந்த மாதிரி நான் அதை குவிட் பண்ணலான் இருக்கேன், பண்ணலாமா வேணாமான்னு அவங்ககிட்ட கேளுங்க. ஆனால் டிசிஷனை நீங்கள் தான் இருக்கணும். அவங்க தான்ஸும் சொல்லுவாங்க, அதுக்கான பாசிட்டிவ்ஸும் சொல்லுவாங்க. ஸோ விட்டால் என்ன நடக்கும் இல்லைனா நடக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு அந்த டைமில் தோணாது. ஸோ ஆனால் மற்றவங்களே கேட்கும்போது ஈஸியாக சொல்லுவாங்க, ஒரு சில பேரில் ஈஸியாக குறை கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ அவங்களாம் ஈஸியாக சொல்லுவாங்க, நீ இதை விட்டால் இப்படி கஷ்டப்படுவடா, இந்த மாதிரிலாம் இது பண்ணுவடா, இந்த மாதிரிலாம் ஆகிடுவடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே உங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டு உங்களுக்கு தேவையான என்னென்ன தாட்ஸோ அதை மட்டும் நீங்கள் உள்வாங்கிக்க பாருங்கள். அதை மட்டும் நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் மற்ற எல்லா தாட்ஸையும் வெளியே தள்ளிட்டிங்கன்னா அதை வச்சு உங்களால் ஈஸியாக ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். அண்ட் அடுத்த விஷயம், ஐ குவிட் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வருது, திருப்பியும் வருது அப்படிங்கிற பட்சத்தில் எதுக்காக அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க அதை வச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எப்படி சொல்கிறது, இப்போ உங்களுக்கு குவிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வருதுன்னா எதுக்காக இந்த விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரே ஒரு யோசிச்சா போதும், அந்த குவிட் பண்ணுங்கிற அது என்னமே உங்களை விட்டு போயிடும். ஸோ எஸ் இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குவிட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அந்த விஷயத்தை எதற்காக ஸ்டார்ட் பண்ணோம், யாருக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க தான் ரெண்டாவது பட்சம் தான், எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். உங்களுடைய டேலண்ட் நீங்கள் வெளியே காட்டியதாக ஸ்டார்ட் பண்ணிங்களா, என்னால் இது முடியும் அப்படின்னு காட்டியதாக ஸ்டார்ட் பண்ணிங்களா, இல்லை என்னால் அந்த விஷயம் முடியல அப்படின்னு நிறைய பேர் கலாய்ச்சாங்க அதனால தான் நான் இந்த விஷயத்து வந்தேன் அப்படிங்கிறதாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களா. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயம் ஏதோ ஒரு ரீசனாவது உங்களுக்கு இருக்கும், ஒரே ஒரு ரீசன் இருக்கும், அந்த ரீசனுக்காக தான் நீங்கள் அந்த வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதான் நான் சொன்னேன், எதுவானாலும் இருக்கலாம், அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ குவிட் பண்ணுறது முன்னாடி எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு தடவை யோசிச்சிங்கன்னா குவிட் பண்ணணுங்கிற எண்ணமே உங்களை விட்டு போயிடும். ஸோ வென் யூ ஃபீல் லைக் ஐ குவிட், ஜஸ்ட் ரிமெம்பர் why you started.